மலர் மூன்று இரவின் தனிமையுடே நான் எத்தனை நேரம் விழித்திருந்தேனோ நித்ரா தேவிக்கு என் மீது எப்போதுமே கருணையுண்டு அவள் என்னை அறியாமலேயே என்னை தன்வசம் ஆட்கொண்டு விட்டாள் அவர் எப்போது வருவாரோ என்ற நினைவில் படிந்த எண்ணத்தினுடனே உறங்கிவிட்ட என்னை சுசிலா சுசிலா என்று மெதுவாக அழைக்கும் குரலும் குப்புறப்படுத்து கொண்டிருந்த என் முதுகில் யாரோ தட்டிய உணர்வும் என் நித்திரையை களைத்தன அவர் வந்துவிட்டார் என்ற புல்லரிப்புடன் நான் திரும்பி கொண்டு கண்களை வெடித்தேன் எத்தகைய ஏமாற்றம் எனக்கு காத்திருந்தது காவிப்புடவையும் தானுமாக விடியற் காலையின் மங்கிய வெளிச்சத்தில் என் மாமியார் முன் சற்று எழுந்து வந்து காஃபி கொட்டையை அரைத்து வை சுசிலா பால்கார வந்துவிட்டான் நான் போய் பார்த்து வாங்க வேண்டும் என்ற உதய கீதத்துடன் என்னை எழுப்பிவிட்டு அவசர அவசரமாகச் சென்றாள் அவள் குறிக்கோள் ஒன்றைக் கொண்டு செல்லும் மனதுக்கு நடுவே வரும் தடங்கல்கள் ஒன்றை ஒன்று மிஞ்சிக்கொண்டு பிரம்மாண்டமாக தோன்றினாலும் அதைவிட இது சிறியது கடந்து விடலாம் என்ற தைரியம் கொண்டால் முன்னேறி செல்வது எளிதாகுமாம் என் வாழ்விலை குறிப்பிட்ட லட்சியம் ஏதும் இருப்பதாக எனக்கு அதுவரை தோன்றியதே இல்லை அந்த மாதிரியான லட்சியத்தை சிருஷ்டித்துக் கொண்டு அதை அடையும் ஆர்வம் கொள்ளும் சூழ்நிலையில் நான் பண்படையவில்லை பெண்கள் மனமாகி கணவன் வீட்டுக்கு போவார்கள் அங்கே சுகமாகவும் சந்தோஷமாகவும் அன்பின் பிணைப்பில் வாழ்க்கை நடத்துவார்கள் அப்படி இல்லாதவள் துரதிருஷ்டசாலி என்ற எண்ணங்களிலே நான் ஊறியிருந்தேன் இரவின் ஏமாற்றமும் காலை உதயத்தில் அதை தூக்கி அடித்த இன்னோர் ஏமாற்றமும் எனக்கு ஏதோ என் வாழ்விலே தெளிவில்லாத லட்சியம் உண்டு உண்டென்றும் அதை அடைய நான் இது சிறியது இதைவிட முன்னது பெரியது என்று எனக்கு ஏற்படும் தடங்கல்களை மன கொண்டு கடக்க வேண்டுமென்றும் தோன்று செய்தன அவருடைய மேனிப்படாத அந்த புத்தம்புது படுக்கையை சுற்றி வைத்துவிட்டு வாடி சோர்ந்த இருதயத்துடன் நான் அன்றைய பொழுதின் அலுவல்களை அணைய வந்தேன் அடுத்த அறையின் ஒருக்களித்த கதவிடுக்கின் வழியாக என் மைத்துனர் நிச்சிந்தையாக தூங்குகிறார் என்று அறிவிக்கும் குரட்டை சத்தம் கேட்டது லீலாவின் அறையில் விளக்கு எரிந்தது மேஜையின் மீது சாய்ந்து கொண்டு அவள் ஏதோ புத்தகத்தில் ஆழ்ந்திருந்தாள் முன்கூடத்தில் குழந்தைகள் உறங்கினார்கள் கடிகாரமுள் மணி ஐந்தேகால் என்று அறிவித்தது அதற்குள்ளாகவா காஃபி என்று எண்ணியவளாக கீழே வந்த நான் பல்லை தேய்த்து கொண்டு காஃபி கொட்டையை அரைக்கலானேன் முதல் நாள் ரயிலில் கண் விழித்திருந்தேன் ஆனாலும் புது மலர்ச்சியிலே உள்ளம் கொண்ட ஆவலால் உடல் சோர்வு சிறிதும் தெரியவில்லை அவயங்கள் வேலை செய்ய துருதுருப்பாக புத்துணர்ச்சி பெற்றிருந்தன இன்றே மலர்வதற்கான ஆவலுடன் சூரியோதயத்தை எதிர்பார்த்து நிற்கும் மடலவிழும் மலரின் மேல் திடீரென கார்மேகங்கள் மழை பொழிந்தால் கூம்பி விடுவது போல என் இருதய தாமரை சோர்ந்து கிடந்தது உடலில் சுறுசுறுப்பு உயிர் அணுக்களை விட்டு அப்பால் உறங்கி கிடந்தது செய்யும் எனக்கு மகிழ்வை ஊட்டுவதற்கு பதிலாக பாரமாய் இருந்தது வாழ்நாள் முழுவதும் இப்படி பாரமாகிவிடுமோ என்னமோ என்ன பேருமை குடும்பம் என்றால் அதில் கடமை அன்பு ஆட்சி அலுவல் எல்லாமே பின்னி கிடக்கும் ஒன்றுக்கு அவசியம் நேரிடும் போது இன்னொன்றின் வரையறையை விட்டு சற்று விலக வேண்டியே வரும் இதையெல்லாம் பொருட்படுத்தி தைரியத்தை இழந்து தன்னைத்தானே கோழையாக்கிக் கொள்ளலாமா குன்றிவிடும்படி இப்போது என்ன விதத்தில் தாழ்ந்துவிட்டேன் கோபம் வரும் சமயத்தில் ஒன்றிலிருந்து பத்து வரை எண்ணினால் போதும் கோபம் தனிந்துவிடும் என்று சொல்வது வழக்கம் சில சமயங்களில் மனதில் ஏற்படும் சஞ்சலங்களும் அப்படித்தான் சிந்தித்துப் பார்த்ததில் பிரமாதமாக எதுவும் நடந்துவிடவில்லை என்றே தோன்றுகிறது கொஞ்சம் ஆறுதல் பெற்றவளாக அடுப்பில் பாலை காய்ச்சிக்கொண்டிருந்த போது லீலா வந்தாள் என்ன அத்த பெண்ணை அதற்குள் அடிப்படையில் உட்கார்த்தி வைத்துவிட்டீர்களே என்று என் மாமியாரை கேட்டுக்கொண்டே அவள் என் அருகில் வந்து உட்கார்ந்தாள் ராத்திரி என்னமோ நளினிக்கு உடம்பு அதிகமாக இருக்கிறது சிற்றப்பா என்று அலறுகிறாள் என்று அத்திம்பேர் ராமுவை கூப்பிட்டார் இப்போது எப்படி இருக்கிறதாம் என்று கேட்டாள் அவள் எனக்கு எதுவுமே தெரியாதது போல் நான் தலையை குனிந்து கொண்டு மௌனம் சாதித்தேன் ஒன்றும் தெரியவில்லையே பட்டுவையும் காணோம் இன்னோ அவனோ வரவில்லையே என்று என் மாமியார் கவலை துணிக்க பதிலுரித்தாள் ஆனால் இரவு முழுவதும் ராமு அங்கேதான் இருக்கிறானா என்று வினவிய லீலா ஆச்சரியத்துடன் குனிந்து என் முகத்தை நோக்கினாள் மனதிலே இருக்கும் துயரம் தானாக அமுங்கிக் கிடக்கும் யாராவது அனுதாபமாக இருப்பது தெரிந்துவிட்டாலோ குபுக் என்று வெளிக்கிளம்பிவிடும் லீலாவின் அனுதாபம் தோய்ந்திருந்த அந்த கேள்வி சாம்பல் பூத்திருந்த என் உள்ள கனலை ஊதிவிட்டு விட்டது எனக்கு மட்டும் கேட்கும்படியான மெல்லிய குரலிலே பாவம் என்று அவள் பகர்ந்தபோது உண்மையில் எனக்கு அழுகையே வந்துவிடும் போல இருந்தது ஒரு வேலையை நான் செய்து முடிப்பதற்குள் நாசுக்காக இன்னொரு வேலைக்கு தயாராக கட்டளையிடுவதில் என் மாமியாருக்கு ஈடு அவளேதான் ஒரு நாளைய அனுபவத்திலேயே இதை நான் தெரிந்து கொண்டேன் லீலா கவனித்துவிட போகிறாள் என்ற அச்சத்துடன் சாம்பல் கண்களில் பறந்துவிட்டது போல் பாவனை செய்து கொண்டு கண்களை துடைத்துக்கொண்டேன் கொண்டேன் பிறகு கரண்டியில் நெருப்பை எடுத்துக்கொண்டு அடுப்பு பற்ற வைப்பதற்காக குளிக்கும் அரைப்பக்கம் பக்கம் போனேன் பல்விளக்கும் பிரஷில் பசை விட்டு கொண்டு அவர் வாயிற்படியில் நின்றார் அப்போதுதான் போல் இருக்கிறது சற்று முன்னே என்ன என்னவோ சமாதானம் செய்து கொண்டேன் அவரை கண்டவுடன் அவை அனைத்தும் போன இடம் தெரியவில்லை போனதுதான் போனாரே இரண்டு மணியோ மூன்று மணியோ இருந்துவிட்ட பிறகு வந்தாரா குழந்தைக்கு தந்தை இங்கே சுகமாக குரட்டை விடுகிறார் என்ற கோபம் என் நெஞ்சுக்குழியிலே திரளாக வந்து நின்றது அவரை பார்த்தது போலவே காட்டிக்கொள்ளாமல் கைவேளையில் கவனம் செலுத்தலானே அவர் என்னையேதான் தான் கொண்டு நின்றார் என்பது எனக்கு தெரிந்திருந்தது உட்கார்ந்து அடுப்பு மூட்டிக் என்னை புஜத்தை பற்றி எழுப்பினார் அப்போதும் நான் என் பார்வையை உயர்த்தவில்லை சுசி என்று என் முகத்தை பிடித்து அவர் நிமர்த்தினார் அவர் குரலிலும் விழிகளிலும் குலவிய கனிவுதான் என்னை எப்படி அவர் வசம் இழுத்தது யாரேனும் கவனித்துவிடப் போகிறார்களே என்ற அச்சமும் நாணமும் கவ்விக்கொள்ள நான் இல்லை என்று தலையை ஆட்டியவாறு அவர் பிடியிலிருந்து திமிரினேன் நல்ல வேளை இதோ ராமு வந்துவிட்டானே என்று கூறிக்கொண்டே லீலா சோப்பு பெட்டி சகிதம் வந்தாள் குழந்தைக்கு எப்படி இருக்கிறது என்று கேட்டாள் நியூமோனியா தான் அவ்வளவு சீக்கிரம் ஜுரம் குறைந்து விடுமா இப்போது கூட கண்ணை விழித்துக்கொண்டே கொண்டு போகாதே என்று அழுதாள் இரவெல்லாம் நான் எங்கே போய்விடுவேனோ என்று பயம் என் கையை பிடித்துக்கொண்டே இருந்தாள் அப்படி இப்படி சற்று விட்டால் கூட போதும் அழ ஆரம்பித்து விட்டாள் நெஞ்சிலிருந்து குரல் எழும்பினால்தானே காஃபி குடித்துவிட்டு இதோ ஓடி வருகிறேன் என்று சமாதானம் வந்தேன் என்றார் அவர் நல்ல வேலை தத்து பெண் சொன்னால் என்று அங்கேயே இருந்து விடாமல் இருந்தாயே கல் நிஜக்காரன் என்று லீலா சற்றும் யாருக்கும் அச்சமின்றி பட்டம் சூட்டினாள் அவருக்கு மனதிலே பட்டதை சற்றும் தயங்காமல் வெளியிடும் அவளது தீரத்தை உள்ளூர பாராட்டினேன் நான் அவர் பதிலுக்கு என்னை நோக்கி முருவளித்தார் அதனுடன் அந்த பேச்சு முடிந்துவிட்டது முன்னால் போல அண்ணனும் தம்பியும் காரில் ஏறிக்கொண்டு சென்றார்கள் அவர் எந்த இடத்தில் வேலை செய்கிறார் என்ன வேலை என்ன வருவாய் வீடு கார் ரேடியோ என்று தடப்புடலாக நடக்கிறதே இவை யாவும் என் மைத்துனரால் தான் நடைபெறுகின்றனவா என்பன போன்ற குடும்ப சங்கதிகளை தெரிந்து கொள்ளும் அறிப்பு என் மனதை தின்றது ஆனால் யாரிடம் கேட்பது மாமியார் வேலை சொன்னால் செய்தேனை ஒழிய நெருங்கி கேட்கும் அளவுக்கு சகஜ பாவம் வரவில்லை பட்டுவுடன் நான் இன்னும் சேர்ந்தாற் போல நாலைந்து வார்த்தைகள் கூட பேசி இருக்கவில்லை அவள்தான் வீட்டுக்கும் சிகிச்சை இல்லத்துக்குமாக அலைந்து கொண்டிருந்தாளே மேலும் அவள் எப்போதும் என் முன் சிரித்த முகத்துடனேயே தென்பட்டாலும் மனம் விட்டு பேச முடியாதென்ற அர்த்தமற்ற அச்சம் என்னுள் எழும்பியது லீலாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றாலும் அதிலும் எனக்கு சங்கடம் தென்பட்டது நான் அவரை மணந்து கொண்ட மனைவி அந்த வீட்டிலே அடியெடுத்து வைத்திருக்கும் மருமகள் என் கணவர் என்ன உத்தியோகம் செய்கிறார் குடும்பம் எப்படி நடக்கிறது என்பன போன்ற விஷயங்கள் எனக்கு இன்னமும் தெரியவில்லை என்ற என் அறியாமையை நான் அவளிடம் காட்டிக் கொள்வதா வான வீதியிலே பறக்கும் உல்லாச பறவையைப் போல சுயேச்சமாக நடமாடும் அந்த நாகரீக ராணியிடம் நான் இத்தகைய சமாச்சாரங்களை கேட்பதனால் எனக்கு மட்டுமல்ல என்னிடம் இதெல்லாம் தெரிவிக்காத அவரிடமும் அவள் வைத்திருக்கும் மதிப்பு குறைந்து போகாதா எனவே அந்த யோசனையையும் கைவிட்டேன் அன்று பகல் கல்லூரியிலிருந்து வந்த பின் லீலா சுசிலா நீ இதற்கு முன் இவ்வூருக்கு வந்ததில்லையே என்று கேட்டாள் நான் உதட்டை பிதுக்கினேன் என் காதோடு நெருங்கிய அவள் நல்ல படம் ஒன்று ஓடுகிறது இன்று மேட்னிஷோவுக்கு போகலாமா எனக்கு இனிமேல் முக்கியமான வேலை ஒன்றுமில்லை வருகிறாயா என்று அழைத்தாள் எனக்கு ஒரு புறம் சந்தோஷமாகவும் ஒரு புறம் கஷ்டமாகவும் இருந்தது மாமியாரிடம் சொன்னால் என்ன சொல்லுவாளோ வந்த முழுசாக இரண்டு தினங்கள் ஆவதற்குள் நான் லீலாவுடன் சினிமாவுக்கு போகிறேன் என்றால் நன்றாக இருக்குமா சிற்றுண்டிக்கு ஆரம்பிக்க வேண்டும் அரிசி உளுந்து ஊறுகிறது வேலைக்காரி வருவாள் இத்தனை வேலைகளையும் விட்டுவிட்டு எப்படி கேட்பது ஆனால் லீலா அவ்வளவு குறுகிய காலத்தில் என் உள்ளத்தை சரியாக புரிந்து கொண்டு அன்புடன் அழைக்கும் போது தட்டுவதா என் மௌனத்தை கண்ணுற்ற அவள் என்ன யோசனை செய்கிறாய் போனால் அவருடன் அல்லவா போக வேண்டும் இவளுடன் போவானேன் என்றே இருக்கிறதா கள்ளி என்று என் கன்னத்தை செல்லமாக இழைத்து குறுநகை செய்தாள் இல்லை அத்தையிடம் நீங்கள் சொல்லுகிறீர்களா வேலை நிறைய இருக்கிறதே என்று நான் இழுத்தேன் பு இவ்வளவுதானா சமையலறை இருக்கவே இருக்கிறது மாடிக்கு போய் தலைவாரி ட்ரெஸ் பண்ணிக்கொள் நான் சொல்லி சரிபடுத்தி விடுகிறேன் என்று என் முதுகில் தட்டி கொடுத்து அவள் உற்சாகப்படுத்தினாள் வீட்டில் அடக்கமாக வளைய வர வேண்டிய மருமகள் நான் என்பதையும் மறந்து சந்தோஷத்துடன் துள்ளிக்கொண்டு மாடிக்கு ஓடினேன் அத்தையிடமும் தாயிடமும் லீலா என்ன கூறினாளோ சற்றைக்கெல்லாம் தன்னை அலங்கரித்துக் கொள்ள அவளும் மாடிக்கு வந்துவிட்டாள் இருவருமாக தோல் மேல் தோல் போட்டுக்கொண்டு உல்லாசமாக மாடியை விட்டு கீழே வந்தபோது வாயிலில் கூடைக்காரியிடம் என் மாமியார் கத்திரிக்காய் வாங்கிக் கொண்டிருந்தாள் எங்களை அகன்ற விழிகளுடன் நிமிர்ந்து பார்த்த அவளுக்கு லீலா அத்த நான் மாம்பழத்துக்கு ஒரு சிநேகிதி வீட்டுக்கு போக வேண்டியிருக்கிறது இவளும் தான் இடமும் பார்த்ததில்லையே எனக்கும் துணையாக இருக்கும் என்று அழைத்து போகிறேன் என்று கூறிவிட்டு பதிலுக்கு காத்திராமலேயே செருப்பு சப்தம் ஒழிக்க என் கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியேறினாள் நீங்கள் இப்போதுதான் சொல்லுகிறீர்களா ஏதாவது நினைத்துக்கொண்டால் கொண்டால் என்ன செய்வது என்று நான் கலவரத்துடன் வினவினேன் நினைத்துக்கொள்வது கொள்வது என்ன அவர்களாக பார்த்து உன்னை அனுப்ப வேண்டும் என்று எண்ணி பயந்தால் நீ பயந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் ஏதரா நேற்று வந்த பெண்தானே என்று கூட இல்லாமல் உடனே சமையலறைக்குள் உட்கார்த்து விட்டார்களே இத்தனை நாட்களாக எப்படி சமாளித்தார்களாம் என்று ஆத்திரத்துடன் மொழிந்தாள் லீலா அதனால் என்ன வேலை ஏதும் இல்லாவிட்டாலும் எனக்கு எப்படி போது போகும் தேய்ந்த கட்டைதான் மனம் பெறும் என்று அப்பா சொல்லுவார் சோம்பேறி வாழ்க்கையில் என்ன சுகம் இருக்கிறது என்றே நான் பதிலுக்கு அது சரிதான் புது பெண் புதிதான சூழ்நிலையில் நம்மிடம் பழக வந்திருக்கிறாள் நான்கு நாளைக்கு நாம் அன்புடன் அரவணைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று இங்கு யார் நினைக்கிறார்கள் அம்மாவும் அத்தையும் அடுப்பங்கரை உதவிக்கு ஆச்சு என்று நினைப்பது கிடக்கட்டும் அக்கா ஏதோ ஓடியாடும் குழந்தைக்கு உடம்புக்கு வந்திருக்கிறது என்று பிரமாதப்படுத்தி கொண்டு வீட்டுக்கு யாரும் வேண்டாதவர்கள் வந்திருப்பதை போன்று இதுதான் சமயம் என்று நர்சிங் ஹோமிலேயே உறைந்து கிடப்பது நன்றாகவே இல்லை நேற்று இரவு சாப்பிடும்போது அத்திம்பேர் மாட்டுப்பின் சமையல் தானே என்று கேட்கிறார் எனக்கு எரிச்சல் வந்தது இரவுதான் ஆகட்டும் குழந்தை சற்று தூங்கினதும் அவன் சங்கடப்பட்டு கொண்டு உட்கார்ந்திருந்தால் கூட நீ ராமு நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று அக்கா சொல்ல வேண்டாமா மரியாதை கொடுத்து அல்லவோ மரியாதை வாங்க வேண்டும் எனக்கு பொறுக்கவில்லை என்று விடுவிடு என்று சொல்லிக் கொண்டு போனாள் அவள் எனக்கு ஒரே பிரமிப்பாக இருந்தது நான் கூட இவ்வளவு ஆழ்ந்து கவனிக்கவில்லையே உரியவளான எனக்கே இப்படியெல்லாம் குற்றமாக எடுத்துக்கொள்ள தோன்றாத போது படிப்பிலும் கழிப்பிலும் மனதை செலுத்தி வரும் கல்லூரி மாணவியான அவள் வீட்டிலும் குடும்பத்திலும் இன்னும் தொடர்பு கொள்ளாதவள் வெகு நுட்பமாக கவனித்திருக்கிறாளே மன வாழ்க்கையை இன்னும் மேற்கொள்ளாத அவளுக்கு புது மனைவியின் உள்ளத்துடிப்பு எப்படி தெரிகிறது அந்த வாழ்விற்கும் உரிய பருவம் வந்துவிட்டால் தானாகவே உணர்ந்து கொள்ள முடியும் போலும் லீலா என்னை விட வயதில் மூத்தவளல்லவே ஒவ்வொருவருடைய குணமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எதையும் நுட்பமாக ஆராயாமல் சகஜமாக எடுத்துக்கொள்வதுதான் நலம் என்று அப்பா உபதேசித்தது என் நினைவுக்கு வந்தது இப்படியெல்லாம் இருக்கும் என்று முன்பே அறிந்து சொன்னது போல அல்லவா நடக்கிறது லீலாவின் அபிப்பிராயங்களை அப்படியே மடக்கி நான் பதில் கொடுத்தேன் இது போன்ற விஷயங்களை ஊன்றி ஊன்றி கவனிக்காமல் விட்டுவிடுவதுதான் நல்லது வீணாக ஆராய்ச்சி செய்து மனதை சஞ்சலத்திற்கு உள்ளாக்கி கொள்வதில் என்ன லாபம் ஒரு கணம் நடைபாதையிலேயே நின்ற லீலா என்னை பிரமிக்கும் விழிகளுடன் பார்த்து ராமு அதிர்ஷ்டசாலிதான் என்று முணுமுணுத்தாள் பஜார் ரோடு ஒன்றுக்கு நாங்கள் வந்தோம் லீலா என் கையை பிடித்து அழுத்தி இங்கேயே நிற்கலாம் பஸ் இங்கேதான் வரும் என்றாள் பிற்பகல் வேலையாதலால் துணி கடைகளிலும் வளையல் கடைகளிலும் ஏறிறங்கும் பெண்மக்கள்தான் அதிகம் காணப்பட்டனர் நான் வைத்த கண் வாங்காமல் வரிசையில் உள்ள கடைகளை கவனித்துக் கொண்டிருந்தபொழுது அந்த ஒரு பஸ் வந்து நின்றது ஆட்கள் இறங்கிய பின் மறுபடியும் அது நகர்ந்தது ஹலோ என்று யாரோ பழகிய குரலில் விழித்தது என் கவனத்தை இழுத்தது எதிர்வெளியில் முகத்தை சரித்துக்கொண்டு பார்த்தேன் பஸ்ஸில் இருந்து இறங்கியவர்களில் ஒருவரான மூர்த்திதான் அப்படி கூப்பிட்டிருக்கிறான் ரஸ்தாவின் குறுக்கே கடந்து எங்கள் அருகில் வந்த அவன் நான் காண்பது மெய்தானா கண்கள் பொய் சொல்லவில்லையே என்று முறுவலித்தான் கண்களை துடைத்துவிட்டு கொண்டு நன்றாக பாருங்கள் இந்த உலகத்தில்தான் இருக்கிறோமா என்ற சந்தேகம் பின்னும் குறுக்கிட்டால் கிள்ளிவிட்டு கொண்டு பாருங்கள் என்று பதிலுக்கு புன்னகை செய்தாள் லீலா மிஸ்ஸஸ் ராமநாதனுக்கு அருகிலே இருக்க வேண்டியவர் மிஸ்டர் ராமநாதன் ஆயிற்றே என்ற சந்தேகம் ஒருபுறம் இருக்க என் கண்களிலேயே தட்டுப்படாமல் இந்த பரந்த பட்டினத்தில் எங்கோ ஒளிந்து கொண்டிருந்த லீலாவை இன்று போன தெய்வம் குறுக்கே நின்று மறித்தாற் போல காண நேரிட்ட செயல் ஒருபுறமாக புறமாக என்னை என் கண்களே நம்பிக்கை இழக்க செய்துவிட்டது என்றான் அவன் எங்கே இத்தனை தூரம் என்று லீலா கேட்டாள் மவுண்ட் ரோடு வரை ஒரு வேலையாக வந்தேன் அப்படியே மிஸ்ஸஸ் ராமநாதனை பார்க்க உங்கள் வீட்டை தேடி பார்க்கலாம் என்றுதான் கிளம்பினேன் அவள் எனக்கு தெரிந்தவளாக்கும் அட அப்படியா சங்கதி என்னிடம் நீ சொல்லவே இல்லையே சுசி உங்களுக்கு உறவாவல் என்று லீலா மலர்முகத்துடன் கேள்விகளை அடுக்கினாள் அவனை கண்டதுமே எனக்கு அவன் புடவைகளைக் கொண்டு அத்தையிடம் கொடுத்திருப்பானோ அத்தை என்ன சொல்லியிருப்பாளோ அவனிடத்தில் அவன் என்ன நினைத்துக் கொண்டிருப்பானோ என்ற எண்ணங்கள் எல்லாம் மனதின் அடித்தளத்திலிருந்து கிளம்பி என்னை உறுத்த தொடங்கிவிட்டன அதை பற்றி அவன் இப்போது லீலாவுக்கு முன் கேட்டுவிடாமல் இருக்க வேண்டுமே என்று நினைத்தேன் எங்கள் பரிச்சயத்தை அவனே விளக்கிய பின் லீலா ஆனால் சுசிலாவை பார்க்க எங்கள் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொல்லுங்கள் என்றால் சந்தோஷத்துடன் என் நெஞ்சு படப்படவென்று அடித்துக்கொண்டது அந்த விஷயத்தை அவன் சமய சந்தர்ப்பம் அறியாமல் கேட்டுவிட்டால் இவனிடம் புடவையை திருப்பிக் கொடுத்தது என்ன முட்டாள்தனம் நாங்கள் படம் ஒன்று பார்க்க தியேட்டருக்கு கிளம்பினோம் ஆட்சேபம் ஏதும் இல்லை வருகிறீர்களா ஒரு விஷயம் இல்லை பல விஷயங்கள் வேண்டுமானாலும் கேட்க அவகாசம் இருக்கும் என்று சிரித்துக்கொண்டே கொண்டே லீலா அவனையும் அழைத்தாள் அவன் தட்டி கழுக்க வேண்டுமே என்று நான் விரும்பினேன் ஆனால் அவனோ ஓ வருகிறேன் ஆனால் அந்த சமாச்சாரம் இப்போது கேட்பதற்கில்லை அவளிடம் தனியாகத்தான் கேட்க வேண்டும் என்று என்னை நோக்கி நகைத்த போது லீலாவின் முகத்தில் கேள்வி குறியிட்டு விட்டது அப்படியானால் எனக்கு தெரியாமல் நீங்கள் அவளை பார்த்து பேச வீட்டுக்கு வந்தது தடைப்பட்டு விட்டதாக்கும் என்ற அவள் கேள்வியில் துணித்த வேதனையின் கீறல் என் உற்சாகத்தை விழுங்கிவிட்டது எனக்கு தர்ம சங்கடமாகவும் கஷ்டமாகவும் இருந்தது அப்படி முழுக்கவும் சொல்வதற்கில்லை லீலா அவர்களையும் பார்க்க முடியுமானால் ஒரு விஷயம் பேசலாம் என்ற ஆசையும் இருந்தது என்றான் அவன் அடுத்தபடியாக எனக்கு உயிர் வந்தது உற்சாகமாக ஓஹோ என்று லீலாவை நோக்கி புன்னகை செய்தேன் ஆனால் அதுவும் சொந்த விஷயம் இப்போது பேசுவதற்கில்லை என்றான் மூர்த்தி லீலாவின் முகம் பட்டு போல் சிவந்தது மூர்த்தியுடன் அவள் அடைய விதத்தில் எனக்கு ஏதோ அவளிடத்தில் நான் காணாததொரு புதுமை பட்டது ஆரம்பம் முதலே கூர்மையாக கவனித்து வந்த என் கணவருடன் தங்கு தடையின்றி அரட்டையடிக்கும் அவளுடைய இயல்பான மாதிரியில் இப்போது அவனுடன் பேசவில்லை என்று எண்ணினேன் இதற்குள் நாங்கள் எதிர்நோக்கியிருந்த பஸ் வந்துவிட்டது மூவரும் உட்கார்ந்தாருந்தும் லீலா நீங்கள் நினைத்தது முற்றும் தவறு எங்கள் இருவரையும் வீட்டிலே தனித்தனியே சந்தித்து பேசுவது என்பது முடியாத காரியம் அது கிடைக்கட்டும் நீங்கள் தனியாக பேசும் விஷயங்களை நாங்கள் உடனேயே பரிமாறிக்கொண்டு விடுவோம் அதற்கு என்ன சொல்லுகிறீர்களாம் என்றாள் அது உங்கள் சொந்த விஷயம் அதை பற்றி எனக்கு என்ன நீ முடியாது என்கிறாய் அல்லவா நான் உங்கள் வீட்டிலேயே நான் கூறியபடி சந்தித்து கேட்க வேண்டியவற்றை கேட்கிறேனா இல்லையா என்று பாருங்களேன் என்று அவன் புதிர் போட்டான் என்னையும் மறைத்து லீலாவிடம் அவனுக்கு சொந்த சமாச்சாரம் என்ன இருக்கும் என்பதை நான் ஊகித்துக்கொள்ள பல தடைகள் தெரிந்தன அவளைக் கண்டதும் அவன் முகம் அப்படி மலர்வானேன் அவளுடன் பேசும்போது குரலில் அத்தனை மகிழ்ச்சி தாண்டவமாடுவானேன் என்னிடம் தனியாக ஒரு சங்கதி கேட்க வேண்டும் என்று அவன் தெரிவித்தபோது லீலாவின் இருதயம் சுருங்குவதை முகமண்டலம் உடனே எடுத்து காட்டுவானேன் என் பங்குக்கு நான் நகைத்ததும் அவன் சொந்த விஷயம் அதுவும் என்று கூறியதும் அவள் முகத்தை குங்குமமாக ஆக்குவானேன் இன்னும் அன்றைய பொழுதில் நான் நினைத்தபடி அவள் வெற்றி உள்ளத்துடன் இருக்கவில்லை என்பது நன்கு புலப்படும்படி பல சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டன இரண்டும் இரண்டும் நாலு என்று அறிய பெரிய பெரிய கணக்கு போட வேண்டுமா கழிப்புடன் நாங்கள் படம் பார்த்துவிட்டு வெளியே வந்த பின்னும் மூர்த்திக்கு போக வேண்டுமே என்று இருந்தாலும் நேரமாகவில்லை இன்னும் கடற்கரைக்கு வருவதானால் நானும் உங்களுடன் வருவேன் என்றான் அவன் எனக்கு அடிமனதில் அச்சம் துடித்தது எங்கே லீலா சரி என்று கூறிவிடப் போகிறாளோ என்று நான் வேண்டாம் இப்போது என்று அவள் காதை கடித்தேன் இவள் இருக்கிறாளே நான் கூப்பிடும்போதே அவர் இல்லாமல் வரமாட்டேன் என்றாள் இப்போது வீட்டில் அவர் வந்துவிடுவாராம் துடியாய் துடிக்கிறாள் என்று லீலா என் கையை பிடித்து நறுக்கென்று கிள்ளினாள் ஓ நான் மறந்துவிட்டேனே ரொம்பவும் உண்மை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தவித்துக்கொண்டிருப்பாள் அப்படியானால் நான் வரட்டுமா நாளைக்கு வருகிறேன் என்று எங்களிடம் அவன் விடை கொண்டான் நாங்கள் திரும்பும்போது லீலா என்னுடன் விசேஷமாக எதுவும் பேசவில்லை ஏதோ ஆழம் காணாத சிந்தனையில் லயித்து விட்டாள் என்பதையும் அவள் மனம் எங்கோ வானத்தில் பறக்கும் பட்டாம்பூச்சி போல சஞ்சரித்து கொண்டிருக்கிறது என்பதையும் அவள் மௌனமும் என் கேள்விகளுக்கு சம்பந்தமில்லாத பதில்களும் புலப்படுத்தின வீட்டில் நாங்கள் திரும்பி அடியெடுத்து வைத்ததுமே பொலி உள்ள சந்திரனை பிடிக்க வரும் ராகு போல் எங்கள் மகிழ்வு மறையும்படி பட்ட லீலாவை நோக்கி என் லீலா அவளையும் அழைத்துக்கொண்டு ஊர் சுற்ற இதுதான் சமயம் நானும் வீட்டில் இல்லை அத்தை ஒண்டிக்காரியாக ஊர்பட்ட வேலைகளுடன் சிரமப்படுகிறாள் குழந்தைகள் புருஷர்கள் காஃபிக்கு வருகிறார்கள் மயிலாப்பூரிலிருந்து ஜெயமும் மச்சினரும் வேறு அவளை பார்க்க வந்துவிட்டு போகிறார்கள் வீடு திமிலோகப்படுகிறது இன்னும் நாலு நாட்கள் கழித்து போகக்கூடாதா வீட்டிலே சமய சந்தர்ப்பம் தெரிய வேண்டாமா என்று சில்லென்று விழுந்தாள் இந்த சூடு லீலாவுக்கு மட்டுமல்ல எனக்கும் தான் முக்கால்வாசியும் என்று என் உள்ளத்தில் சுரீரென உரைத்தது குற்றவாளியைப் போல நின்றேன் சமயம் என்ன சமயம் இந்த வீடு எப்போதும்தான் திமிழோகப்படும் அத்தை ஒண்டிக்காரியாக சிரமப்படுவது இன்று ஓரகத்தை வந்த பிறகுதான் கண்களில் உறுத்துகிறதாக்கும் ஆடாடா என்று ஏளனமும் கேலியும் கலந்த குரலில் கூறிய அவள் விடுவிடு என்று யாரையும் லட்சியம் செய்யாதவளாக மச்சுப்படியில் ஏறினாள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்